ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பி ஆனியன் பக்கோடை தான் பார்க்குறோம். பிரெட் க்ரம்ஸில் வந்து ஆனியன் பக்கோடை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லியலை, 5 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் அந்த பவுல் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுடலாம், வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்நாக் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஈவினிங் நம்ம வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஸ்நாக்கை வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கரம் மசாலா. கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து டீ போட்ட டைமில் இந்த ஸ்நாக்கும் நமக்கு பண்ணிடலாம். அடுத்து வந்து கறிவேப்பிலை. கறிவேப்பிலை வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அடுத்து வந்து மல்லியலை, இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன், மல்லியலை ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. இப்போ ஆட் பண்ண போகிறது வந்து கடலை மாவு. ஒரு 5 ஸ்பூன் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ். பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கூடுதல் போட வேண்டியது வந்து பிரெட் க்ரம்ஸ் தான். போட்டு நல்லா பிசையணும். இப்போ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை வந்து தண்ணி வந்து இதில் போட்டு கொஞ்சம் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா நம்ம வந்து ட்ராப்பாக கொஞ்சம் 2-3 ட்ராப் தண்ணி விட்டு லைட்டாக ஒன்று பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து சால்ட்டு போடலாம், அது முன்னால் சால்ட்டு போடலாம். இப்போ போட்டுடலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிருவோம். ஆனியனோட தண்ணி வந்து கொஞ்சம் போட்டு நமக்கு மிக்ஸ் ஆயிரும். ஆனால் தண்ணி கொஞ்சம் தேவைப்படும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஓவராக தண்ணி ஆயிடக்கூடாது, ரொம்ப ஓவராக ஆயிடுச்சுன்னா நல்லா வராது. அதனால் வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளித்து விட்டு நமக்கு வந்து பிசையும் போது கரெக்டாக நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கையில் அப்படி வர லெவலில் வந்து நம்ம பிசைஞ்சால் போதும். இப்போ வந்து உதிர்ந்து போகும். இனி வந்து நல்ல லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசையும் போது நம்ம கையில் எடுக்கும்போது அப்படி வரும், இல்லைனா உதிர்ந்து விழ சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ வந்து கரெக்டான ஒரு லெவலில் வந்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ எடுத்து பார்த்தா தெரியும், நமக்கு வந்து அப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வரணும். கரெக்டாக வந்துடுச்சு. இனி நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ண வச்சிடலாம். அதாவது நல்ல ஒரு ஸ்நாக், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணனால நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதை நம்ம வந்து இதை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆனியன் பக்கோடை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம போட்டால் போதும். ஷேப் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்து நமக்கு போட்டுடலாம். இது சூப்பரான சிம்பிளான ஸ்நாக். இது நமக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இந்த ஸ்நாக் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் இப்படி போட்டுடலாம். போட்டு நம்ம வந்து மறைச்சி போட்டு ரெண்டு சைடுமே வந்து மறைச்சி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். அது வந்து நம்ம ரைஸுக்கு கூட வந்து எடுத்துக்கலாம். ரைஸுக்கெல்லாம் கொண்டு போகுது இந்த ஸ்நாக் வந்து நமக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மறைச்சி போட்டுடலாம். ரெண்டு சைடுமே வந்து ஆனியன் வேகணும். ஆனியன் வேகுது வர நம்ம வந்து மறைச்சி போட்டு எடுத்தோம். ஆனால் ரொம்ப ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி தான் வைக்கணும், ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. வச்சா கறிய சான்ஸ் இருக்கு. ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா ஆனியன் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும், அதனால் பிரெட் க்ரம்ஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கரெக்டான கலர் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப கறியை விட்டுறாமல் இது வந்து கரெக்டான ஒரு கலர் வந்துடுச்சு. இனி நம்ம வந்து எடுத்துடலாம். இல்லை டீ கூட வந்து சூப்பராக இருக்கும், ரைஸு கூடையும் பரவாயில்ல. ரைஸு கூட வந்து அந்த கரை சைட் டிஷ் மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு உள்ளி வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளி பக்கோடா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த ஸ்நாக் ரெசிபி. ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பிரெட் க்ரம்ஸில் பண்ணனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. நாளைக்கு வேறு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.